Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்கள் சிந்தில்நாதன். எக்ஸ்டெண்டட் மாப்அப் ரவுண்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு நைட்டு 10 மணியோடு முடிஞ்சிடும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நள்ளிரவு 12 மணியோடு முடிஞ்சிடும். இப்போ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் சார் அப்படிங்கிறத கடகடன்னு ஒரு ஃபியூ மினிட்ஸில் 2 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்து முடிச்சிடலாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் மாப்அப் ரவுண்டில் அது கவர்மெண்ட் கோட்டாவோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணிட்டேங்கவங்க எல்லாருமே எலிஜிபிள். ஏன்னா இது மாப்அப் ரவுண்ட் தான், எக்ஸ்டெண்டட் மாப்அப் ரவுண்ட் தான், எல்லோரும் எலிஜிபிள். சரி, போத் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டுக்குமே இது பொருந்தும். அடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நான் பிடிஎஸ்லேயோ எம்பிபிஎஸ்லேயோ சேர்ந்திருக்கேன் சார். இப்போ நான் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணி சீட்டு கிடச்சா அங்கேருந்து இங்கே என்னால் வர முடியுமா? 100% வர முடியும். இது டிஎம்இலேயே போன தடவை மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு விசாரித்தப்போ சொன்னாங்க. தென் இது வரைக்கும் எனக்கு சீட்டே அலாட் ஆகலை, நான் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா? பண்ணலாம். இது வரைக்கும் சீட் அலாட் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட்டு கிடைக்கும். பார்டர் மார்க்கில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், பார்டர் மார்க்னால் என்ன சொல்கிறோன்னா போன ரவுண்டோட கடைசி மார்க் என்ன, அதுக்கு அடுத்த ரேங்க்கில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது உங்களுக்கு எலிஜிபிலிட்டி புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். போதும், நீங்கள் டைமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ, தேங்க்யூ, டேக் கேர்.